ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு சைபர் கம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சைபர் கம் சேனலில் ஒரு வேறு லெவலாக கண்டு தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வந்து சொன்னால் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்நாத் கூட வந்து போட்டிருக்கோம். அவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெசர்டிகல் ஒன் டாப் பிளேயர் கை. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, இந்த மேட்ச் போரிங்காக இருக்காது. ஸோ ப்ளீஸ் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன், ஏன்டா ரொம்ப இழுத்து இழுத்து பேசுவேன், ஏன்டா இப்படி தக 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 இப்படி இப்படி பேசுனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன ஆகுதுன்னா இதுக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் தந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் பேச மாட்டேன் பிகாஸ் தொந்தர தான் வலிக்கும் எனக்கு. நல்லா கொஞ்சம் பார்த்து பாருங்கள் கொஞ்சம். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சும்மா வேறு லெவலில் பண்ணி விட்ருங்க. ஓய் இப்போ பாருங்கள் இந்த மேட்ச் எப்படி போக போகுது, மொக்கையாக போடுறியாடா குளுவால் அது இதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தரத்துக்கு நான் 90 தான் ஸ்டார்ட்டேன். அடுத்து என்னாக போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு தரமான செய்கையாக செஞ்சு விட்ருவான். நம்மளால் தான் சாய்நாத் செய்வான், நம்மளால் சாய்நாத்தை செய்ய மாட்டான், செய்ய மாட்டோம் சாய்னா தான் நம்மளும் செய்கையாக செய்வாங்க. அப்புறம் இன்னும் டேமேஜ் தந்துருக்கா, நானும் ஏன் டூவர் பவர் அந்த பவர் இந்த பவர் எமோடிச்சா அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே பயபுள்ள அழுத்தி பிடிச்சிட்டான். அழுத்தி பிடிக்க ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன், பட் எனக்கு ஒரே அடியிலே சேர்த்துட்டேன். ஓகே, இதுக்கு தான் ஆணவத்தில் ஆடக்கூடிய இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செம்ம சர்ப்ரைஸு. நான் வந்து இங்கே வந்து எம்டென் எடுப்பேன். எம்டென் ஸ்கின்ல வச்சுருக்கேன், பர்மனெண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தந்து தான் கவலைப்படாதீங்க, ஏன் கவலைப்பட போகிறீங்க. ஓகே, இப்போ பாருங்கள் செம்ம அடி எம்டென் அழித்து சும்மா அழுத்தியாச்சும் பிடிச்சி இல்லைல்ல ஒரு ஒன் டாப் உளுந்து ஏதோ ஒரு லக்கில் ஒரு ஒன் டாப் உளுந்து அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இப்போ ட்ரை பண்ணி ஏதாவது அடித்து முடிச்சிடலாம், காமெடி பையன் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா வெயிட்டாக இருக்கிறான். இன்றைக்கி அவன் செம்மையாக விளாடுறான். இப்போ பாருங்கள் நானும் ஓகே சிட்ட குழுவால் அந்த குழுவால் இந்த குழுவால் ட்ராக் அடிச்சு குழுவால் அது இது எல்லாத்தையும் போட்டுனுக்குறேன் காமெடியாக. அவன் பார்த்தா டக்குன்னு ஏறிட்டான், ஏறவே மாட்டான்னு நினச்சான், பார்த்தா ஏறிட்டான். ஓகே நம்மகிட்ட ஷார்ட் ரேஞ்ச் எம்டென் இருக்குது, அதை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவனும் எமோட் அடிச்சாருக்காக ட்ரை பண்ணுறான். பட் நான் வெளியில் வரலை நல்ல வேலை. இப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ வந்து எப்படியாச்சும் ஹெட்டு அடி ஹெட்டு ஷார்ட்டு ஏதாச்சும் ஒன்று அடித்து முடிச்சிடணுண்டா அப்படின்னு சொல்லி வந்தேன். அந்த பைசா ஒன்ட்டா படித்து முடிச்சிருவோம். பாவி பாவி, நான் ரொம்ப பாவம் அல்லவாடா பாவி, இந்த மேட்ச் என்னடா ஆக போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் செகண்ட். ஓகே நான் கட் பண்ணி எடுக்கணும் பிகாஸ் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து ஏறிடுவோம். அவனும் வந்து என்னை அடிக்கணும்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஓகே அவனும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான், நானும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். ஓகேடா அடிக்கிறான்டா அடிக்கிறான்டா, உன்னை பின்னாடி வந்து அடிக்கிறேன் நான் ட்ரை பண்ணிருப்பான். இப்போ பாருங்கள் இங்கே சாம விஷயம் நடக்கும் பாருங்கள், டப்புன்னு பைப்பில் ஒரு ஒன்ட்டாக வாங்கிட்டு போயிடுவான். அதுக்குள்ளே லேக் ஆகிவாங்க பிகாஸ் என் ஃபோன் ஒரு 2 GB ரேம் ஃபோனு. ஓகே அங்கே பாருங்கள் டக்குன்னு ஒரு சரியான ஒன் டாப், நானே எதிர்பார்க்கல அந்த ஒன் டாப்பை, பட் செம்மையாக வந்து வச்சு ஒன் டாப். இந்த மேட்ச்சை பாருங்கள், இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் ஒரு வேறு லெவல் ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னாடா ஏமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்நாத் வந்து அங்கேயே ஏட்டான ஒரு 90 டேமேஜ் வர அவனுக்கு நான் தந்தேன். அடுத்து அவன் ரவுண்டுக்குள்ளார் போட்டு மெடிக்கிட்டு வந்து போட்டுருந்தேன் நான் பைய வாய்ப்பில். ஓகே நான் அடித்து முடிச்சிடலாம் பின்னாடி வந்து அப்படின்னு சொல்லி நான் தக தக ஏறினேன். பார்த்தா அங்கே ஒரு இது ஒரு வேறு லெவலான விஷயம் நடக்கும். நான் உங்களுக்காக அழுத்தி பிடிக்காத அவனுக்கு ஒன்ட்டாக படிக்கணும்னு இருந்தேன், பட்டு கட்டி சொல்ல முடியல பாருங்க. நான் நினச்சிருந்தா அழுத்து பிடிச்சிருக்க முடியும் வெக்டாரோ எம்என்டபிள்யூஎச்ஓன்னு, பட் நான் அந்த மாதிரி பண்ணலை. உங்களுக்காக எட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், பட் உங்களுக்காக நான் இந்த மேட்ச்சில் ஏமாற்றம் அடைந்தது தான் மிச்சம் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹெட் ஷாட் அடித்தாங்க. நீங்களே எதிர்பார்க்கவே இல்லை, நான் எடுத்தேன்னா அவன் எடுத்தாச்சுன்னா நீங்களே பாருங்கள். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு. இன்னும் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான், என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல எனக்கு. இப்போ பாருங்கள் நான் அவன் வந்து அப்படிக்கா ஏறிடுவான், நான் ஓகே இப்படிக்கா வந்தால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே இங்கே வந்தால் அவனுக்கு ஒன்ட்டாக படிக்கலான்னு வந்து அவன் ஏறிடுவான். எந்த தைரியத்தில் ஏறினான்னு தெரில, நான் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கும்போது அவன் ஏறிட்டான். ஓகே பைபிள் ஏறுறான், அவன் சாவத்துக்குனே வரான்டா. நானும் குழுவால் போடாத கொஞ்சம் அப்படியே தான் போயிருந்தேன். இப்போ பாருங்கள் இங்கே தரமான ஒரு செய்கை நடக்கும், நான் ஓகே ஒரு குழுவால் போட்டுனேன் அங்கே போய் கிட்டியாச்சும் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து அவன் சிட்ட குழுவால் போட்டான். இங்கே பாருங்கள் சரியான ஏமாட்றீங்க. இப்போ பாருங்கள் இப்போ நான் இங்கே வந்து அடிக்கலாம்னு வருவேன், இப்போ பாருங்கள் இது ஏன் 2-4 பவர் அப்படி இங்கே பாருங்கள் போடு அவ்வளோதான் ஒன் டேப் அடித்து முடிச்சிட்டாங்க. சிச்சா என்ன பண்ணுறது இந்த பைத்தியக்காரனை, சி இப்படி அடிச்சுட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரில கேஸ் எனக்கு. பிகாஸ் அவன் அப்படி அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான், இந்த மேட்ச் நான் ஜெயிச்சே தீரவேண்டா என்னடா நீ பண்ணுவான் அப்படின்னு வந்தான். இந்த மேட்ச் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்க போது பாருங்களேன். ஓகே இந்த மேட்ச் வந்து நான் வந்து உட்பகர் எடுத்துட்டேன், உட்பகரில் ஏதாச்சும் ஒன் டாப் உழுதாக பார்க்கலாம். ஆனால் அவன் ஏறிட்டான். ஓகே ஓகே ஏறா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நானும் தேனா வேட்டா ஏறினேன், பட் அவன் ஏறிட்டான் செம்மையாக ஏறினான்.
ஓகே பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் பைபிள் அப்படின்னு பார்த்தா ஒன் டாப்னு எதுவுமே விட மாட்டேங்குது. அவன் நான் ஓகே கொஞ்சம் லாங் எடுத்து அவனை அடிக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் திரும்பி நான் அழுத்தி பிடிக்கவே ட்ரை பண்ணேன். நான் எல்லாமே ஒன் டாப் சிட்டு புள்ளுவாளுக்கு தான் ட்ரை பண்ணேன். இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ஒரு செம்மை ஏமாற்றம் நம்மளுக்கு தான். செம்மையாக விளாட்றான் பையன் டெசர்டிகில் போடு தகிட தகிடன்னு ஒன் டாப் அடிக்கிறான். கிட்ட கூட சூப்பராக அடிக்கிறாங்க இஸ் ஒன் டாப் சீசனுமே. ஓகே நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிட்ட குழுவால் போட்டு நான் அந்த மாதிரி எதாவது விளாண்டுருந்தேன். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு செம ஏமாற்றம் நடக்கும் பாருங்கள். குழுவால் போட்டதுக்குள்ளே திரும்பி இந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பைபிள் வேறு லெவலாக அடிக்கிறான் செம்மையாக அடிக்கிறாங்க சீரியஸாலுமே செம்மை. இப்போ பாருங்கள் இப்போ திரும்பி வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு என் கையும் ஓடலை காலும் ஓடலை இன்னும் பண்ணுறதுனே தெரியல எனக்கு நிஜமா. இங்கே தாங்க இஸ் ஒரு வெறித்தனமான ஆட்டமே இனிமேல் நான் ஸ்டார்ட் ஆக போது அவன் தெனாவட்டம் அங்கேயே நின்றுப்பான். அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரவுண்டு குழுவில் அந்த குழுவில் அது இதுன்னு போட்டுன்னு ஓவராக பண்ணியிருந்தான். நான் ஓகே ஏறக்கூடாது கம்முன்னு இருக்கணும்னு அவனுக்கு பயமே இல்லை பிகாஸ் அவன் மூணு மேட்ச் லீடிங்கில் இருக்கான் ரொம்ப கஷ்டம் ஸோ ரூம் மேட்ச்லலாம். அப்புறம் அவன் ரவுண்டு குழுவாலாம் எடுத்துகிட்டு அப்படிக்கா போய் நின்றுடுவான் வேறு லெவலில். நானும் என்ன கண்ணு இல்லை ஒன் டாப் அடிக்கிறதுன்னு தெரியாது நின்றுக்கேன். ஒன் டாப்னு ஒன்று உழுமானே தெரில ஃபஸ்ட்டு அடுத்து ஓகே உளுந்துருவான்னு பார்த்தா கடைசியில் அழுத்து பிடிக்கிற நாளைக்கே வந்துட்டேன். இருந்தாலும் ஓகே உங்களுக்காக நான் அழுத்து பிடிக்கல இவன் திடீர்னு பின்னாடிலாம் வந்து அடிப்பான். அதனால் ஓகே பின்னாடி ஒரு குளுவால் போடலாம் நான் அறிவுத்தனமாக இங்கே ஒரு குளுவால் போட்டேன் அவன் அறிவுத்தனமாக இப்படிக்க வந்துட்டான். ஓகே நம்மளும் எப்படியாச்சும் அடிப்போண்டா ஒன் டாப் அடிக்க முடியும்டா என்னால் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். இந்த வாட்டி ஏமாற்றம் கிடச்சிதா இல்லை வெற்றி கிடச்சிதா நீங்களே பாருங்கள். வேறு நான் மெட்கிட் வேறு போட்டேன் அவன் அங்கே நின்று எனக்கு ஒன்டா படிக்க ட்ரைவர் பாருங்கள். இப்போ பாருங்கள் வெறித்தனமான ஒரு செய்ய செய்ய போகிறேன். ஓ பாய் ஸ்டாப் ஒன்டா கேஸ் ஆமா கேஸ் வாங்க இதுக்கு மேலே அதோட சும்மா வேறு லெவல் வெறித்தனமான ஆட்டத்தை நீங்கள் இனிமேல் பார்க்குவீங்க. ஓகே காய்ஸ் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் கேஸ் இங்கே வந்து நான் வந்து நின்றுறோம் அவனும் ஏறிட்டான். நம்ம அங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தா அவன் இங்கே ஏறிட்டான். ஓகே இங்கே ஒரு குளுவால் போடணான்னு பார்த்தா இவன் என்னை அடிக்கிறதுக்காக இங்கே வந்துடுவான். ஓகே நம்ம அறிவுத்தனமாக ஒரு விஷயம் பட்டாலும் இது மேலே ஏற பார்ப்பேன் பட் என்னால் ஏற முடியாது கடைசியிலையும். ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவனே பாவன் என் வலையில் வந்து மாட்டிங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே மேலே இது அட்வான்டேஜ் அடிச்சிருவான்னு பார்த்தா அது கூட அடிக்க தரல பாவம் அடிக்க தரல அவன் அவனோட அன்லக்கி டைம் அது என்ன பண்ணுறது. ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐயோ சரியான டேமேஜ் தான்ட்டான் அடா பாவம் என்னடா பண்ணுறது இவனெல்லாம் நானும் வேறு வெஸ்ட்டு எல்லாம் போட்டுன்னு வேறு இருந்தேன் அதுதான் கொஞ்சம் தப்பிச்சனே இல்லை நான் செத்துட்ருப்பேன் நேரம். ஓகே இந்த பவர் அந்த பவர் எல்லா பவரும் இருக்கிற எல்லா பவரும் ஓசி பவர் எல்லாத்தையும் போட்டுன்னு ஓகே இவனே கொஞ்சம் எனக்கு கேப் தான் அப்படி ஒரு மெட்கிட்டை வேறு போட்டு விட்டேன். பிகாஸ் மெடிக்கிட்ட வந்து முக்கியம் உயிர் இருந்தால்தான் பண்ண முடியும் இல்லை எதுவுமே பண்ண முடியும். இங்கே தான் அங்கே கேம் சேஞ்சிங் ஆயிடுச்சு இந்த மேட்ச் சேஞ்சோட ரவுண்ட் சேஞ்சிங் மூமெண்ட்டு பிகாஸ் அங்கே ஒரு 77 டேமேஜ் ஆதான் அவனோட அந்த டேமேஜு இருந்தாலும் அங்கே அவன் பாருங்கள் மெட்கிட் போடாத எனக்கு டேமேஜ் தந்துடுவான். இப்போ நான் என்கிட்ட மெடிக்கிட்டே இருந்தோம் கரெக்டான சமயத்தில் AM24 பவர் தான் இன்றைக்கி இங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லணும். பாருங்கள் சர்ன்னு பாருங்கள் AM24 பவரை நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். அவன் என்கிட்ட லைஃப் இருக்காது பிகாஸ் நான் மெட்கிட்ஸையும் யூஸ் பண்ணிட்டேன் அவனுக்கு தெரியும் என்கிட்ட லைஃப் இருக்காதுன்னு. அவன் வந்து கேவ் கேரக்டர் வச்சுருக்கான் என்கிட்ட லைஃப் இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் ஓகே ஏறிடலாம் ஏன்னா இப்போ ஜோனும் ரஷ் ஆகுது அவன் கண்டிப்பாக படிக்கட்டு மேலே ஏறி தான் ஆகணும். அவனுக்கோட சாய்ஸ் வழி எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள் வாங்குவான் பாருங்கள் இப்போ எங்கே வாங்குவோம் மண்டையிலேயோ பாடி இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஓ மண்டையில் அடிக்கினாலும் ஏதோ ஒரு சிட்டப்புள்ளுவால் போட்டால் பிகாஸ் ஒரு துளி அந்த இது AM24 பவர் மட்டும் இல்லை நான் செத்துட்ருப்பேன். ஓகே செம்ம இங்கே தான் அங்கே மேட்சோட பெஸ்ட் மூமெண்ட்டு நீங்கள் பார்க்க போகணும். இங்கே பாருங்கள் சக்குன்னு இங்கே பாருங்கள் மேட்சோட பெஸ்ட் மூமெண்ட் இதான் கைஸ் போடு செம்மல கைஸ் இதுதான் கைஸ் மேட்சோட பெஸ்ட்டுக்கே மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒன் டாப் ஒரு சிட்டப்புள்ளுவால் செம்ம இது எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் எதிர்பார்க்க சுத்தமாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஒன் டாப் தரமாக செய்க உள்ளோன்னு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து அவனும் ரஷ் பண்ணிட்டான் நானும் வந்து ரஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நானும் சிட்ட குழுவால் அது இது ஏதோ போட்டுருப்பேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் இந்த மேட்ச் தோத்துட்டா அவனுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகும் தெரியும் அவன் இந்த மேட்ச் தோக்கக்கூடாது அவனுக்கு கண்டிப்பாக. ஓகே என்ன பண்ணுறதுன்னா என்னாலே நம்ப முடியல இந்த ஒன் டாப்பை செம்மையாக இருந்துச்சு ஒன் டாப்பு வேறு எல்லாம் சரியான ஒன் டாப் கேசுது செம்ம ஒன் டாப்பாக வந்துச்சு. எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நீ யாருமே இந்த ஒன் டாப்பை நானே எதிர்பார்க்கணும்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு டாப் ஃபன்னி மூமெண்ட் இங்கே ஒரு ஒன்று நடக்கும் கைஸ் என்னென்னா அவன் ஆஃப்லைன் கிஃப்லைன் போயிட்டான்னு சார் பிகாஸ் ஃபைபிள் பயந்துட்டான் நான் ஒன் டாப் பயங்கரமாக வச்சோன்னே அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை எதுவுமே ஓடலை நானும் இதோ இது குளுவாலோ அது இதுன்னு எதோ போட்டு போயின்னு இருக்கேன்.
அவன் நகர்ற மாதிரி தெரில வைஸ். குளுவால் மாற்ற மாட்டேங்கிறான். கடைசியில் ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்துச்சு, அப்புறம் தான் ஆஃப்லைன் இல்லை அவன் வாய்ந்துட்டான் தெரியுது. பாவன் பச்சை குழந்தை இப்படி பயமுறுத்திட்டான். சார் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனை பயமுறுத்துறது. ஓகே விடுங்க, இதெல்லாம் ரூம் மேஸ்லாம் சகஜம், அவன் பயப்பட்டான்னு நம்ப என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் அவங்க வந்து உள்ளே ஓடிட்டான். அங்கே பாங்க, அங்கே தெரிஞ்சுதான் தெரில, அவன் வந்து அங்கே உள்ளே ஓடிட்டான். ஓகே நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து குளுவால் போட்டேன், அவன் அறிவித்தனமாக இங்கேயே வந்துட்டான். ஓகே இந்த மாதிரி சின்ன நடக்கும்னு பாருங்கள். ஓகே அங்கே பாருங்கள், அவனும் நானும் ஓகே ஏதோ ஒன்ட்டா போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் குளுவால் போட்டால் எல்லாம் சத்தியமாக அதை ஒன்ட்டா விழுந்துருக்கும், கண்டிப்பாக ஒன்ட்டா விழுந்துருக்கும். இப்போ அவனுக்கு தான் அட்வான்டேஜ், பிகாஸ் அவன் ஜோன் வந்து ரஷ் பண்ணிட்டான், பிகாஸ் எனக்கு பின்னாடி வந்து ஜோன் வந்துட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அந்த ஒரு குளோவால் போட்டுட்டு இங்கே ரஷ் பண்ணேன். அவன் அதுக்குள்ளே ரீலோட் பண்ணிட்டான் M1W7. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு தரமான ஒரு செய்கை நடக்கும். இங்கே பாருங்கள் தாம்சன் அழுத்து பிடிக்கலான்னு பார்த்தேன், பட் வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நம்ம 6 அவன் 5, இந்த ஒரு மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமாக புஷ் பண்ணலான்னு ஏறிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவன் ஏறவே இல்லை, போன வாட்டி அவன் ஏறினா பாருங்கள் அது இதே கிளாக் டவரில், பட் இந்த வாட்டி அவன் ஏறலை, பயந்துட்டான். பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான மேட்ச், இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு தரமான ஒரு செய்கை நடக்கும், நம்ம அடிக்கலாம் அப்படின்னு போனால் என்ன நடக்கும் பாருங்கள். ஓ பைசா M1W7 உட்காரதுக்குள்ளே குளுவால் போடுறதுக்குள்ளே பச்சை மண்ணை அடித்து போட்டான் பைத்தியக்காரன். ஓகே இங்கே பாருங்கள், இங்கே தான் மேட்ச் பாயிண்ட், இங்கே ஒரு தரமான மேட்ச் தரமான ஒரு ரவுண்ட் இது. ஓகே இங்கே பாருங்கள், அவனும் ஏறமாட்டான் நானும் ஏறமாட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு, அவனும் ஏறமாட்டான் நானும் ஏறமாட்டேன். ஓகே அப்புறம் நான் ஏறிடலாம், என்னால்லாம் வெயிட் பண்ணிருக்க முடியாது, நம்மளு தான் கொஞ்சம் அவசர புத்தியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே சருன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோனை பிடிக்கிட்டாரு, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஃபோனை அப்படியே வாங்கி வந்துட்டான், அதை அவன் கிட்டே சொல்லிட்டான். ஸோ அதனால் நான் அப்புறம் திரும்பி ஆன்லைனுக்கே வந்துட்டான். ஓகே அப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஏதோ கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தரமான ஒரு செய்கை, இங்கே தான் இதுதான் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6 இதுதான் 6 டேமேஜ் ஆன கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஈஸி இல்லை. இங்கே பாருங்கள், நான் இங்கே பண்ணது ஒரு நல்ல விஷயம், பிகாஸ் நான் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான் அப்படியே தலையை காட்டுவேன், பட் சீக்கிரமாக உள்ளே போயிடுவேன், தாம்சன் வச்சு அழுத்து பிடிக்கலான்னு நான் அப்படியே வருவேன். அவனும் ஓகே இவன் ஒன் டாப் போலான்னு வந்துடுவான். பாருங்கள் சரியான டேமேஜ், அவன் வெஸ்ட்டு போட்டுருக்காள் தப்பிச்சான், இல்லை ஒன் டாப்பு சக்குன்னு ரவுண்டு உள்ளால் போட்டேன். ஓகே எப்படியாச்சும் அடிச்சிடணும்னு தாம்சனில் கூட அழுத்து பிடிச்சி குளுவால் உடச்சிடலான்னு பார்த்தேன், வேணாம் திடீர்னு அழுத்தி பிடிச்சிடுவான்னு நான் வந்து கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் என்ன ஆக பாருங்க, நீ வெள்ள வாடா நான் பார்த்துக்குறேன், நீ வெள்ள வாராசா, நீ வெள்ள வா, நீ வெள்ள வா நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெள்ள வாராசா ராசா வெள்ள வாராசா ராசா வாராசா வெள்ள வாராசா ராசா வெள்ள வந்துட்டான். அடுத்து அவன் எம்டன் வச்சுருந்தான், அனுக்கு சரியான டேமேஜ். இப்போ இவன் இங்கே ஒரு லூசுத்தனமான விஷயம் பண்ணுவான், என்னென்னா இந்த குளுவால் வந்து இவன் போட்டுருவான், அதனால தான் நான் தப்பிச்சேன்னு இல்லைன்னா பாருங்கள் எம்டனை ரீலோட் பண்ணுறான். அந்த நம்ம இந்த மேட்ச் ஒரு வேறு லெவல் போய் அதுக்கு அச்சாச்சு. இன்னொரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய டெக் கண்டென்ட் கேம் பிளே கண்டென்ட் அது எது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். பாய் இது என்ன வீடியோ.